வணக்கங்க, நான் டாக்டர் சபரிராஜன், காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சைக்கான டாக்டர், எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல், சேலம். இந்தியாவில் வந்து 50% மேற்பட்ட மக்கள் வந்து மீன் சாப்பிட்றாங்க. இப்போ நீங்கள் 10 பேர் பார்க்குறீங்கன்னா 5 பேருக்கு மேலே வந்து மீன் சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி சாப்பிட்றவங்களில் சராசரியாக ஒருத்தர் வந்து 8-9 கிலோ மீன் வரைக்கும் ஒரு வருஷத்தில் சாப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க. இப்போது மீன் சாப்பிட்றதுல நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருந்தால் கூட சில ப்ராப்ளம்ஸும் கூடவே வருது. Omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் அதில் இருக்குது. இப்போ கார்டியாக் டிசீசஸ்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நல்லது, கரோனரி ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு நல்லது, இந்த மாதிரி நிறைய இது சொன்னால் கூட அதில் இப்போ கூடவே வர்ற ஒரு தொல்லை என்ன அப்படின்னா, மீன் முள் சாப்பிடும்போது மீன் முள் தொண்டையில் செக்கிக்கிறது. அந்த ப்ராப்ளத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ஸில், பார்ட்டிஸில், எஸ்பெஷலி கோஸ்டல் ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா மெனுவோடைய முக்கியமான ஒரு பார்ட் வந்து இந்த ஃபிஷ்ஷு. எஸ்பெஷலி அது வந்து நம்ம பேசிக்கிட்டே சாப்பிடும்போது, அல்லது இப்போது சாப்பாடு சாப்பிட்ருக்கும்போது ஏதாவது ஸ்க்ரீன் பார்த்துட்டே சாப்பிட்றோம், அந்த மாதிரி டைமில் மீன் முள் தொண்டையில் மாட்டிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போது முள் தொண்டையில் மாட்டிக்கிச்சுன்னா என்ன மாதிரியான அறிகுறிலாம் இருக்கும் அப்படின்னா, சில பேருக்கு வந்து பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும், சாப்பாடு எதையுமே வந்து முழுங்க முடியாது, சில பேருக்கு வந்து எச்சில் கூட முழுங்க முடியாது, வாயில் அப்படியே எச்சில் கலெக்ட் ஆகி கிளினிக் வரும்போது எச்சில் ஒழுகு ஒழுக ட்ரிப்பாக வருவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே இஎன்டி டாக்டரை பார்க்குறது நல்லது. சில பேருக்கு எப்படின்னா இவ்வளோ நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்காது, அவங்களால சாப்பிட முடியும், தண்ணி குடிக்க முடியும், ரொம்ப பெயின்லாம் இருக்காது, ஆனால் உறுத்தல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அது எதனாலன்னா அந்த முள் லேசாக தொண்டையில் டச் ஆகிட்டு உள்ள குடலுக்குள்ளே போயிடும், ஆனால் அந்த பட்ட இடம் வந்து அந்த உறுத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்கும், முள் அங்கேயே இருக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களால் முடிஞ்சுது, அந்தளவுக்கு பெயின் இல்லை, லேசான உறுத்தல் தான் அப்படின்னா அடுத்த ஒரு 2 days வந்து ஒரு சாஃப்டான ஒரு பிளாண்டான டயட் மட்டும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையுதான்னு பார்க்கலாம். பட் அதுவுமே வந்து ஒரு 1 or 2 days குறையில தொடர்ந்து உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்ததுனாலும் நீங்கள் ஒரு இஎன்டி செக்கப் பார்த்துக்கிறது அவசியம். இப்போது வீட்டில் நிறைய பேர் வந்து மீன் முள் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் தப்பாக பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, கிராமத்தில் காமனாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து முள் மாட்டிக்கிச்சுன்னா உடனே கைப்பிடி சாதத்தை அப்படியே உருண்டையாக உருட்டி வாயில் போட்டு மெல்லாமல் முழுங்க சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் சாப்பிடும்போது சாப்பாடை நல்லா வாயில் அரைச்சி கூலாக்கி ஒரு செமி சாலிட் ஸ்டேட்டில் அதை முழுங்கும்போது தான் பாடிக்கே வந்து அந்த ஒரு சென்ஸ் இருக்கும், ஒரு சாப்பாடு உள்ளே வருது, நகர்ந்து வருதுன்ற அதை சென்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த மசில்ஸ் எல்லாம் இயங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வயிற்றுக்கு நகரும். நீங்கள் மெல்லாமல் அப்படியே பருக்கையோடு முழுங்கும்போது என்னாகும், உணவு குழாயில் போகிறதுக்கு பதிலாக மூச்சு குழாயில் அந்த சில பருக்கைகள் உள்ளே போகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வாழைப்பழத்தை வந்து ஒரு பெரிய பீஸை வந்து அப்படியே மெல்லாமல் முழுங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அந்த சாப்பாட்டு உருண்டையோ அல்லது வாழைப்பழமோ நம்ம வந்து மொத்தமாக முழுங்கும்போது அந்த குத்திட்டு இருக்கிற முள்ளையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடும் அப்படின்ற லாஜிக்கில் தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, யூஸ்வலாக முள் குத்தும்போது ஒரு பகுதி குத்திட்டு இன்னொரு பகுதி தொண்டைக்குள்ளே நீட்டிகிட்ருக்கும், அந்த நீட்டிகிட்டு இருக்கிற பகுதியை மட்டும் அது உடச்சி எடுத்துகிட்டு போயிடலாம், உள்ளே குத்துனது அந்த நம்ம தொண்டையிலே சிக்கி மாட்டிக்கலாம். இன்னொன்று வேறு என்ன ஆகலாம் அப்படின்னா, அந்த சாப்பாடோ வாழைப்பழமோ போகும்போது வெளியில் நீட்டிட்டுருக்கிறதையும் சேர்த்து அடித்து உள்ளுக்குள்ளே ஆணி இறக்கின மாதிரி சைடில் தொண்டைக்குள்ளே டீப்பாக இறக்கி விட்டுறலாம். அப்படி ஆச்சுன்னு சொன்னால் இன்னும் நெக்கில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சில இடத்துல வந்து வினிகர் குடிக்க சொல்லுவாங்க, வினிகர் குடித்தா வந்து மீன் முள் டைஜஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாய்க்குள்ளே விரலை விட்டு வாமிட் இன்டியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, வாந்தி எடுக்கும்போது முள்ளும் சேர்ந்து வந்துடும் அப்படின்ட்டு. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி உள்ளே வந்து காயம் ஆயிருக்கும், அந்த காயம்பட்ட இடத்த வந்து இன்னும் அதிகமாக இன்ஜூர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். இதனால் வந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிதோ இல்லையோ இன்னும் பிரச்சனை மோசம்தான் ஆகும். அப்போ நம்ம வீட்டில் செய்யக்கூடியது தான் என்ன, என்ன வீட்டில் பண்ணலாம் அப்படின்னா, உறுத்தல் லேசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாமிட்லாம் இன்டியூஸ் பண்ணாமல், இந்த மாதிரி டேஞ்சரஸான மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாமல் சாஃப்டான டயட் ஒரு 2 days எடுத்து பார்க்கலாம். இல்லை அதிகமாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போது டாக்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு வர்றீங்க, நீ ஒரு இஎன்டி டாக்டர் உங்களை பார்க்குறாருனா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் தாங்க, உங்கள் தொண்டையை வந்து ஃபஸ்ட்டு மரத்து போகிறதுக்காக ஒரு ஸ்ப்ரே பண்ணுவாங்க, லிக்னோகைன் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம். அது வந்து எண்டோஸ்கோப்பி வச்சு நம்ம பார்க்கும்போதோ அந்த முள்ளை எடுக்கும்போதோ உங்களுக்கு உறுத்தல் அதிகம் இல்லாமல் இருக்கணும், வலிக்கக்கூடாதுன்றதுக்காக மரத்து போகிறதுக்காக ஒரு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு தொண்டை மரத்துரும். அதுக்கப்புறமா எண்டோஸ்கோப் வச்சு கேமராவோட உதவியோட மைக்ரோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இதுக்குன்னு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது,
அதை வச்சு மீன் முள்ளை வந்து எடுத்துடலாம். டோட்டலாகவே வந்து ஒரு 5 to 10 minutes ப்ரொசீஜர் தான். ஆனால் என்னென்னா, இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு அந்த அனஸ்டிடைஸ் பண்ணுறதுக்கு த்ரோட்டில் ஸ்ப்ரே பண்ணாங்க இல்லையா, அதோட எஃபெக்ட் வந்து ஒரு 15-20 minutes இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அந்த முள் எடுத்த உடனே தண்ணி குடிக்கிறது, வேறு ஏதாவது லிக்விட்ஸ் குடிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, இப்படி முள் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது பேசிக்கிட்டே சாப்பிடும்போது தான் இந்த மாதிரி ரிஸ்க் அதிகமாகுது. எஸ்பெஷலி மீன் சாப்பிடும்போது கவனமாக ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம பிளேட்டில் முள்ளை பிரிச்சுட்டு தனியாக மீன் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து வாயில் போட்டு அப்புறம் நாக்கில் தட்டுப்படுற முள்ளை வெளியில் எடுப்பாங்க. அப்படி பண்ணுறது கண்டிப்பாக டேஞ்சரஸ் தான். பிளேட்லேயே தனியாக பிரிச்சுட்டு சாப்பிடணும். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் கைடன்ஸில் தான் கொடுக்கணும். முள்ளை முன்னாடியே பிரிச்சுட்டு அப்புறம் தான் அவங்கள சாப்பிட சொல்லணும். அதே மாதிரி டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் பார்த்துட்டே சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணும்போது யூஷுவலாகவே ரிஸ்க் அதிகம். அது மீன் சாப்பிடும்போது கண்டிப்பாக அப்படி பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ மீன் சாப்பிடும்போது ஃபோக்கஸ்டாக சாப்பிடுங்க. முதல் மரியாதை படத்தில் வந்து சிவாஜி வாய்க்குள்ளே முழு மீனையும் போட்டு முள்ளை மட்டும் கையில் வந்து வெளியில் எடுப்பார். அந்த மாதிரி ஹீரோயிக்கான அட்டம்ஸ்லாம் எதுவும் பண்ணாமல் ஃபோக்கஸ்டாக சாப்பிடுங்க. ஸ்டே ஹெல்தி. நான் டாக்டர் சபரிராஜன். டேக் கேர் ஆஃப் யோர் ஹெல்த். தேங்க்யூ.